Hi friends, welcome back to our channel Rakshu's Tips. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனே, அதாவது கர்ப்பம் கன்ஃபார்ம் ஆன உடனே முதல்ல வந்து நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குழந்தையோட இதய துடிப்பு. ஏன்னா வந்து நம்ம ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் பீட் இருக்கா இல்லையா, ஹார்ட் பீட் வந்துருச்சா, அந்த ஹார்ட் பீட் வந்துருமா, ஸோ இந்த மாதிரி பயங்கள் வந்து இப்போ கர்ப்பிணிகள் மத்தியில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லை, அப்படியே ஹார்ட் பீட் இருந்தாலும் அது கரெக்டான ஹார்ட் ரேட்டில் இருக்கா, அந்த பீட்ஸ் வந்து கரெக்டான ரேஞ்சில் இருக்கா அப்படிங்கிறதும் இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஏன் நம்ம வந்து இந்த ஹார்ட் பீட்டு ஹார்ட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து குழந்தை உண்டான உடனே முதல்ல உருவாகிற ஒரு உறுப்பு எது அப்படின், அதாவது ஒரு உள்ளுறுப்பு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஹார்ட்டு தான். ஸோ நம்ம ஹார்ட் ஃபஸ்ட்டு உருவானதுக்கப்புறம் தான் நம்ம அந்த குழந்தையோட அந்த கருவோட ஹோல் இதுவுமே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம அந்த ஹார்ட் வந்து நல்லபடியாக ஃபார்ம் ஆகி அந்த இதயம் வந்து நல்ல பலமான இதயமாக உருவாகிறதுக்கும், எந்த விதமான கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கர்ப்பத்திலேயே ஹார்ட் பிரச்சனை உள்ள குழந்தைங்க பிறக்காமல் இருக்கிறதுக்கும், என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும், அந்த ஃபீட்டஸோட ஹார்ட் ரேட் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதோட மட்டும் இல்லை, அந்த ஃபீட்டல் ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது எவ்வளோ இருந்தால் நார்மல் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தையோட இதய துடிப்பு நல்லா இருக்கிறதுக்கும் இதயம் வந்து நல்ல வலுவாக இருக்கிறதுக்கும் நம்ம வந்து என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த குழந்தையோட இதய துடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து நார்மலாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 110 160 வரைக்கும் இருக்கலாம். அதாவது 110 பீட்ஸ் பெர் மினிட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதாவது பிபிஎம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து ரொம்பவே நார்மல். இதுக்கு கீழே பெரும்பாலும் யாருக்கும் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் கீழே போகாது. அப்படி ஒருவேளை போச்சு அப்படின்னா அது வந்து ரொம்பவே ஏர்லி ப்ரெக்னன்சியாக இருக்கலாம். மேபி அதாவது ஒரு 5 வாரம் 6 வாரம் அந்த மாதிரி கர்ப்பம் வெரி ஏர்லி ப்ரெக்னன்சியில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதய துடிப்பை பலப்படுத்துறதுக்கு என்னென்ன உணவுகள் கர்ப்பிணிகள் எடுத்துக்கணும் முதல் 3 மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல நாட்டுக்கோழி முட்டை இல்லைனா வந்து பிராய்லர் எக்கு, அது நாட்டுக்கோழி கிடைக்கலன்னா பிராய்லர் எக்கு எடுத்துக்கலாம். டெய்லி வந்து ஒரு முட்டையை வந்து நீங்கள் உணவில் அவிச்சு சேர்த்துக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நல்ல பாதாம், வால்நட்ஸ் அந்த மாதிரி ஒமேகா 3 அதிகமுள்ள உணவுகளை உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் அதிகமுள்ள உணவுகளை சேர்த்துக்கணும், அதாவது இந்த சிக்கன். முதல் 3 மாதம் சிக்கன் சாப்பிட்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கர்ப்பிணிகள் வந்து பயப்படுவாங்க. ஸோ அதை விட்டுட்டு மற்றபடி இந்த பிளான் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய பருப்பு வகைகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிடணும், அதில் உள்ள அந்த சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதயத்தை வந்து பலப்படுத்தும். அதுக்கப்புறம் நல்ல பசுமாட்டு பால் வந்து டெய்லியுமே காலையில் 1 டம்ளர் நைட்டு 1 டம்ளர் குடிக்கணும். அப்புறம் ப்ராக்லி, காலிஃப்ளவர், கேரட், பீட்ரூட் இந்த மாதிரியான பச்சை காய்கறிகள், லீஃபி வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது எல்லாமே வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுண்டல் வகைகள், இப்போ ஏதாவது தானிய வகைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ நீங்கள் டெய்லி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் டைமாக 1 நாள் சுண்டல், 1 நாள் பச்சைப்பயிறு, 1 நாள் வெள்ளைக்கொண்டக்கடலை, அப்புறம் 1 நாள் காராமணி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுண்டல் வகைகள் நீங்கள் டெய்லி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்ல மெர்க்குரி கம்மியாக உள்ள ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் நிறையா எடுத்துக்கலாம். இந்த நம்ம ஊரில் கிடைக்கிற சங்கரா மீன், மத்தி மீன் இந்த மாதிரி மீன்கள் வந்து நீங்கள் நிறையா எடுத்துக்கலாம். இல்லைனா சால்மன் ஃபிஷ்ஷு நீங்கள் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் சால்மன் ஃபிஷ்ஷை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் அதிகமுள்ள உணவுகளான, விட்டமின் சி அதிகமுள்ள உணவுகளான கீரை வகைகள், அப்புறமா வந்து இந்த ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன் அந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். ஃபோலிக் ஆசிட் வந்து இது குழந்தையோட இதயத்தை பலப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட குழந்தையோட இதய துடிப்பில் பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு, இதயத்தோட இதயம் வந்து பலப்படுறதுக்கு பதிலாக அதில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற உணவுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான சுகர் கண்டென்ட் உள்ள உணவுகள், அதிகமான சால்ட் கண்டென்ட் அதிக உள்ள உணவுகள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கஃபைன் அதாவது காஃபி அதிகமுள்ள உணவுகள், சாக்லேட், அந்த அப்புறம் ஏதாவது இந்த கூல்ட்ரிங்க்ஸ், பெவரேஜஸ், பெப்சி, கோக் அந்த மாதிரியான உணவுகள், ஸோ இதெல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தையோட இதயத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக குழந்தையோட இதய துடிப்புலையும் குழந்தை வந்து இதயம் வந்து பலப்படாது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் குழந்தையோட இதயம் வந்து நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.